நிவர் புயல் காரணமாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. நிவர் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் வேலூர் மாவட்டம் அமர்தி அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அமர்தி அருவி வழியாக திருவண்ணாமலை செல்லும் தரைப்பாலத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைபட்டு இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மலை கிராமங்களில் பெய்யும் கனமழையால் ஆனைமடுக்கு தடுப்பணை நிரம்பி வழிகிறது. மாங்காய்த்தோப்பு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் தடுப்பு சுவர் முற்றிலும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ஆம்பூர் அடுத்த சான்றோர் குப்பம் மற்றும் அழகாபுரி பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது. சாய்பாபா கோவில் தெருவில் நகராட்சி தொடக்கப்பள்ளியின் சுற்றுச்சுவர் மழையால் இடிந்து விழுந்தது. ராணிப்பேட்டை நகரத்திற்குட்பட்ட கே கே நகர் குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திமிரி அடுத்த மோசூர் கிராம பகுதியில் பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்துள்ளன. இரண்டு நாட்களாக பெய்யும் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணை நிரம்பி வழிகிறது. 62 அடி உயரம் கொண்ட செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் 57 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு 6000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. செண்பகத்தோப்பு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் ஆரணி கமண்டல நாக நதியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள் நிரம்பியுள்ளன. கண்ணமங்கலம் பெரிய ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தை அடுத்த திருமுக்காடு கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் மழையில் சேதமடைந்துள்ளது. அதனால் 10க்கும் அதிகமான கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வேலைக்காகவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் அச்சிரப்பாக்கமே செல்ல வேண்டும். தற்போது தரைப்பாலம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் மக்கள் தவிப்படைந்துள்ளனர். உடனடியாக தரைப்பாலத்தை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கிராமத்தினர் கோரிக்கை வைக்கின்றனர். நிவர் புயல் காரணமாக பல்வேறு துறைமுகங்களில் தஞ்சமடைந்த காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் துறைமுகம் வந்தடைந்தனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி மேடு, காசாக்குடி மேடு, பட்டினச்சேரி உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்றிருந்தனர். நிவர் புயல் தெரியாமலேயே கடலுக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரை திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் தங்களது விசைப்படகுகளை நாகப்பட்டினம், கோடியக்கரை, மல்லிப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் கரையேற்றி வைத்தனர். இதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் கப்பல் துறைமுகத்திலும் காரைக்கால் மீனவர்களின் படகுகள் கட்டப்பட்டன. புயல் கரையை கடந்ததை அடுத்து காரைக்காலில் கடல் சீற்றம் சற்று குறைந்துள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளை எடுத்துக்கொண்டு காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நிவர் புயல் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவரின் வீடு இடிந்து சேதமடைந்தது. வெள்ளக்குட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி விஜயனின் வீடு நிவர் புயல் நேரத்தில் பக்கவாட்டில் திடீரென இடிந்து விழுந்தது. வீட்டின் சுவர் பக்கவாட்டில் விழுந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த துணை ஆட்சியர், ஊத்தங்கரை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி விரைவாக நிரம்பி வரும் நிலையில் ஆபத்தை அறியாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்ஃபி எடுத்து வருகிறார்கள். தொடர் மழையினால் ஏரி இன்னும் ஓரிரு தினங்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு கொள்ளளவான 23.3 அடி தற்போது 20 அடி தண்ணீரை எட்டியிருக்கிறது. ஏரிக்கு சுமார் 1500 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏரியை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதோடு ஆபத்தை அறியாமல் செல்ஃபி எடுத்து செல்கிறார்கள். குன்றத்தூர் அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பசு லாவகமாக நீந்தி கரை சேர்ந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் சாலை மற்றும் காவனூர் பகுதியை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் மேய்ச்சலுக்காக வந்த பசு ஒன்று திடீரென வெள்ளம் சூழ்ந்ததால் வழி தெரியாமல் சிறிது நேரம் குழம்பி நின்றது. ஒரு கட்டத்தில் வெள்ள நீரில் இறங்கிய பசு ஆழமான பகுதிக்கு வந்ததும் அடித்துச் செல்லப்பட்டது. எனினும் சுதாரித்துக் கொண்ட அந்த பசு லாவகமாக நீந்தி கரை சேர்ந்தது. Okay, very good.